கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தர் தந்த இந்த நல்ல நாளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன், கர்த்தருடைய நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய கிருபை நம்மை ஒவ்வொரு நாளும் அற்புதமாக ஆச்சரியமாக தாங்கி வருகிறத எண்ணி ஆண்டவருக்கு நான் எப்போதும் நன்றி செலுத்துகிறேன். கிறிஸ்து இயேசுவில் நாம் அனுதினமும் வளர்வதற்கு ஆண்டவர் நமக்கு அதிகம் உதவி செய்வாராக. நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு ஆயிரம் அழுத்தங்களை நமக்கு கொடுத்தாலும், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் நம்மை அழைத்த பரம அழைப்பின் பங்குள்ளவர்களாக அந்த இலக்கை நோக்கி நாம் ஒவ்வொரு நாளும் ஆசையாய் தொடர, ஆசையாய் ஓட கர்த்தர் நமக்கு அதிகமாய் கிருபை தருவாராக. இந்த நாட்களிலே தினந்தோறும் கர்த்தருக்கு சித்தமானால், தினந்தோறும் காலையிலே நீங்கள் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானம் செய்யும்படியாக ஒரு குறிப்பிட்ட தலைப்பை நான் எடுத்துக்கொண்டு அதிலிருந்து ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நாளும் தியானம் பண்ண ஆண்டவர் உதவி செய்வாராக. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, நேற்றைக்கு இரவு நான் நித்திரையாக இருந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் என் மனதிலே ஆவியின் கனியை குறித்து, அந்த ஆவியின் கனி ஒன்பதையும் ஒன்றன் பின் ஒன்றாக நாம் சரிவர கற்றுக்கொள்கிறது மாத்திரமல்ல, நாம் நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாக ஆண்டவர் நமக்கு ஒரு முதிர்ச்சியையும் வளர்ச்சியையும் பெருக்கத்தையும் தரும்படியாக நான் ஜெபமிடுகிறேன். என் இரவு அதிக நேரம் இதை குறித்த ஒரு கலக்கம் என் மனதில் இருந்தது. ஆகவே அவைகளை நான் வேத புத்தகத்தில் அதை ஒரு பாடமாக, ஒரு பைபிள் ஸ்டடியாக உங்களுக்கு நான் தொடர்ந்து கொஞ்ச நாட்கள் உங்களுக்கு சொல்லும்படியாக நான் விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்தவ பண்பு, கிறிஸ்தவ அறநெறி, கிறிஸ்தவ வாழ்க்கை நடைமுறை என்கிறதுல ஆவியின் கனி என்கிறது மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறதை நாம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அதை மிக வலியுறுத்தினார். அவர் வாழ்ந்த காலங்களிலே அதைத்தான் அதிகமாக அவரை சார்ந்த தம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த கனியை குறித்த ஒரு வெளிப்பாட்டையும், அதை குறித்ததான அறிவையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது வாழ்க்கையில் அத்தியாவசியமானது. நாம் எவ்வளவு வரங்களை உடையவர்களா இருக்கிறோம் என்கிறதை பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றார், நம்மளை வரங்களினாலே இந்த உலகம் நம்மை அறியாதான், நம்முடைய கனிகளினாலே தான் ஆண்டவரும் அறிந்து கொள்ள விரும்புகிறார். நம்மை சுற்றி வாழ்கிற இந்த உலகமும், நம்மை சுற்றி வாழ்கிற மக்களும் கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள், அவர்களுடைய நடக்கைகளினாலே. இந்த கனி என்று சொல்லும் பொழுது ஆவியின் கனிகள் என்று சொல்லல, ஆவியின் கனி என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த கனி என்று சொல்லும் பொழுது அதுக்குள்ள ஏராளமான காரியங்கள் அதில் அடங்கியிருக்கிறது. அதை நாம் இந்த நாட்களிலே தொடர்ச்சியாக கற்றுக்கொள்ள ஆவியானவர் உதவி செய்வராக. நீங்களும் அதை தினந்தோறும் கண்டினியூவா ஒரு ரெண்டு வாரம் நீங்க கண்டினியூவா காலைதோறும் நீங்கள் அதை பார்க்கும்படியாக. காலையில நீங்க ஒரு 7 மணிக்கு நீங்க உட்கார்ந்து ஒரு ஒரு ஹாஃப் அன் அவர் இல்ல ஒரு 1 ஹவருக்கு நீங்க அதை கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வேலைகளை செய்யுங்க. இல்ல உங்க வேலைகளை செய்யும் பொழுதே இதை நீங்க உங்க டிவிலயோ உங்களுடைய ஸ்மார்ட் இந்த மொபைல் போன்லயோ ஏதோ ஒரு பக்கத்துல வச்சு அந்த ஸ்பீக்கரை போட்டு இவைகளை நீங்கள் கருத்தா கேட்க உங்களை வேண்டுகிறேன். காலையில நீங்க கேட்க மறந்தாலும் அது ரெக்கார்டட் மெசேஜ், நீங்க எனி டைம் நீங்க அதை நீங்க கேட்டு நீங்கள் அறிந்து உணர்ந்து அதை வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த நாளிலே, இந்த முதல் நாளிலே முகவுரையாக சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கனி உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை கனி உள்ளதாக இருக்க வேண்டும். கனியற்றதான ஒன்றாக இருக்கக்கூடாது. கனி நமக்கு ஆவிக்குரிய அந்த கனி இல்லை என்றால் மாம்சத்தின் கிரியைகள் நம்மில் நிறைந்து இருக்கிறது என்ற அர்த்தம். ஆகவே அதை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக நான் வேண்டுகிறேன். கர்த்தருடைய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து நாம இந்த காரியங்களை நாம் புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வராக. கனி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது இதை பவுல் நமக்கு இதை குறிப்பிடுகிறார். அதுல பாருங்க, அந்த கனிக்குள்ள அதை இவங்க என்ன சொல்றாங்க, ஒரு ஆரஞ்சு பழத்துக்குள்ள அது ஆரஞ்சு கனி, ஆரஞ்சு பழம் அப்படின்னு தான் அது ஒருமையில சொல்லப்பட்டிருக்குது. ஆனா அதை நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அதற்குள்ள ஏராளமான அந்த சுளைகள் அப்படின்றாங்க. அவைகளெல்லாம் ஒவ்வொன்றும் நல்ல தன்மை உடையவைகள்,
அதே மாதிரிதான் இந்த ஆவியின் கனி என்ற அந்த பொட்டலத்தை நாம் பிரிக்கும் பொழுது, அந்த கனியை நாம் திறக்கும் பொழுது, அதற்குள்ளே ஆண்டவர் 9 விதமான சுவைகளை, 9 விதமான குணங்களை அதற்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் அடக்கி வைத்திருக்கிறார். அந்த 9 பாருங்க, நான் சொல்றேன், அதுல அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் ஆகிய இவைகள் 9 அதற்குள்ளே அடங்கியிருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய கிருபையால் நாம் தொடர்ச்சியாக இந்த காரியத்தை நாம் தியானிக்க, அதன் மூலம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படையாக வெளிப்பட வேண்டிய நல்ல பண்புகளை நாம் அறிந்து கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் அப்பியாசிக்க கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக கிறிஸ்தவ வாழ்க்கையில் வளர்ந்து வரும் பொழுது, காலங்கள் செல்ல செல்ல நாம் கனிதரும் நிலையில் முன்னேறியிருக்கிறோமா என்று நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் ஒரு ராஜாவுக்கு சொல்கிறார், கர்த்தர் உன்னை தராசிலே நிறுத்து, நீ குறைவு காணப்பட்டாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆக கர்த்தர் சில நேரங்களில் நம்மளை நிறுத்து பார்க்க விரும்புகிறார், நம்மை அளந்து பார்க்க விரும்புகிறார், நம்மை சரியாக அறிந்து கொள்ள விரும்புகிறார். நாம் வளர்ந்திருக்கிறோமா, முதிர்ச்சி நிலைக்கு நாம் போகிறோமா, அல்லது பின்னோக்கமான ஒரு நிலையில, அல்லது பின்னுக்கு நம்முடைய வாழ்க்கை கடந்து போய் கொண்டிருக்கிறதா என்ற ஒரு ஆவிக்குரிய அலசல், ஒரு சீர்தூக்கி பார்க்க ஒரு தன்மை, பரீட்சித்து பார்க்க ஒரு தன்மை நமக்குள்ளே உருவாக உண்டாக கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, மரம், செடி, கொடிகள் என்றால் ஒரு காலகட்டத்தில் அவற்றின் கனி அல்லது அவைகளுடைய பலனை நாம் பார்க்கத்தான் வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசு மத்தேயு 3:10 சொல்லுகிறார், நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினிலே போடப்படும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் அப்படித்தாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கனி இல்லை என்றால் கதி இல்லை, அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். திராட்சை தோட்டக்காரரான நம்முடைய பரமபிதா திராட்சை செடியாகிய இயேசு கிறிஸ்துவில் அவர் சொல்றார், கனி கூடாதிருக்கிற கொடி, அந்த கொடி நாம் தான். கனி கூடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஏன் ஆண்டவர் திராட்சை செடியிலே அந்த கொடி வளர்ந்து வருகிறது என்றால், கனி தரக்கூடிய பகுதிகள் எல்லாம் அந்த கொடியிலே தான் தொங்கிக் கொண்டிருக்கும். ஆகவே அதுல வந்து கனி இல்லை என்று ஆண்டவர் காணும் பொழுது அதை ஆண்டவர் அறுத்து போடுகிறார். அதே நேரத்துல கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படியாக அதை சுத்தம் பண்ணுகிறார். ஒன்றை அறுத்து போடுறாரு, இன்னொன்றை சுத்தம் பண்ணுகிறார். ஆண்டவருக்கு சோதனை. ரெண்டுக்கும் ஆண்டவர் ஒரே கத்தியே அல்லது ஒரே பட்டயத்தை தான் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஆகவே அருமையானவர்களே, கனி கொடுக்கிறவர்களாக, அறுத்து போடப்படுகிறவர்களாக அல்ல, கனி தருகிறவர்களாக. அதுல ஆண்டவர் சொல்றார், கனி மட்டும் இல்ல, அதிக கனி கொடுக்கணுமா. அதான் கிரைட்டீரியா, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இடத்துல பாருங்க, ஆவியின் கனி வெளிப்படுகிறதா இல்லையா என்பதை வெளியரங்கமான மாம்சத்தின் கிரியைகள் நமக்கு காணப்படுகின்றதா இல்லையா என்பதிலிருந்து அறிந்து கொள்ளலாம். நம்மகிட்ட ஆவியின் கனி இருக்குதா, அது வெளிப்படுதா, இல்ல மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படுகிறதா என்பதை வச்சுதான், இதையும் அதையும் வச்சுதான், எதுல நாம தேறியிருக்கிறோம், எதுல நாம தரித்திருக்கிறோம், எதுல வளர்கிறோம் என்கிறதை நாம் கண்டுகொள்ள முடியும். அருமையானவர்களே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்ப அந்த அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆவின் கனி என்று வரும்பொழுது மாம்சத்தின் கிரிகளையும் நாம வந்து மறைக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. பாருங்க, அந்த மாம்சத்தின் செயல்பாடுகள், மாம்சத்தின் கிரியைகள், மாம்சத்தை கனின்னு சொல்லல, மாம்சத்தின் கிரியைகள் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அவையாவன பாருங்க, விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூன்யம், பகை, விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே
என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம், கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிற நம்மிடத்தில் ஒருவேளை இப்படிப்பட்ட மாம்சத்தின் கிரியைகள் காணப்படும் என்றால் நாம பொல்லாதவங்க தான். நாம மாய்மாலக்காரர் என்கிறதை நீங்க மறந்து போக கூடாது. தேவனுடைய அன்போ தேவனுடைய அந்த கிரியைகள் நம்மிடத்தில் இல்லை என்கிறதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். மாய்மால மாத்திரம் நம்ம செய்யக்கூடாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் ஒருவேளை இவைகள் நமக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தாலும் அவைகளை களைய, அவைகளை நம்மை விட்டு பிடுங்கி போட, அவைகளை நாம் உதறிவிட, அவைகளுக்கு விலகி ஓட ஆண்டவர் நமக்கு அதிகமான கிருபை நமக்கு தருவாராக. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு அவல நிலை, ஒரு கேவலமான ஒரு நிலை, இந்த மாம்சத்தின் செயல்கள் நம்மை மேற்கொள்வதற்கு நாம் இடம் கொடுக்காமல் கனி தரும் நிலையில் நாம் வளர, முன்னேற, முன் செல்ல ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பாருங்க, ஒரு மரமோ ஒரு செடியோ ஒரு கொடியோ கனி கொடுப்பதற்கென்று அவைகளுக்கென்று ஒரு குறிப்பிட்ட கால நிலைகள் உண்டு. கனிகாலம் அப்படின்ற அந்த பீரியட்ல தான் அது கனி கொடுக்கும். மற்ற நாட்கள்லாம் அது வளர்ச்சி, அது இலை விடுறது, துளிர்க்கிறது ஆகிய இவைகளிலே அது அதிக கவனத்தை அந்த மரங்கள் அந்த செடிகள் அந்த கொடிகள் செலவிடும். ஆகவே அது உலக பிரகாரமாக உள்ள அந்த மரங்கள் செடி கொடிகள் ஆகியவைகளுக்கு ஆண்டவர் அந்த ஒரு பருவ நிலையை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில அப்படிப்பட்ட கால நேர அவகாசங்கள் நமக்கு எதுவுமே கிடையாது. கர்த்தர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்த்திருக்கிறார்னா அனுதினமும் கொடுக்கணும், அனுதினமும் கிறிஸ்துவை பின்பற்றணும், அனுதினமும் சிலுவை சுமக்கணும், அனுதினமும் கனி கொடுக்கணும், அனுதினமும் சாரமுள்ளவர்களாக வாழ வேண்டும், அனுதினமும் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும், அனுதினமும் கிறிஸ்துவை போல மாற வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சி அனுதினமும் கணக்கிடப்படுகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். டெய்லி குரோத், டெய்லி குரோத், தினந்தோறும் அவைகளிலே நாம் நாட்டம் கவனம் செலுத்தாவிட்டால் அது பட்டு போகலாம், அல்லது அது அது பிரயோஜனமற்றதாக அது போய்விடலாம். ஆகவே நமக்கு ஒரு கால அளவு கிடையாது. இந்த மரம் செடிகளை செடி கொடிகளை போல அந்த அந்த சீசனல் இது கிடையாதுங்க. நமக்கு தினந்தோறும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. டெய்லி ஆண்டவரே நான் தினந்தோறும் கனி கொடுக்க வேண்டும். சரி, கவனிங்க. இயேசு ஒருமுறை அவர் 12 சீஷர்களோடு சேர்ந்து பெத்தானியா என்ற ஒரு ஊருக்கு அவர் பயணமான பொழுது வேதம் சொல்லுது அவருக்கு பசி உண்டாயிற்று. ஆண்டவருக்கு பயங்கர பசி. சில நேரத்தில் நமக்கு பசி வர்ற மாதிரி ஆண்டவருக்கும் அவர் நம்மை போல அவர் பாடுள்ள மனுஷனாக இருந்தார். நம்மை போல அனைத்து அனைத்து பலம் பலவீனம் எல்லாம் அவருக்கு இருந்தது. சரி, அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழி அருகே இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்துல கண்டார். அது அது இலைகளோடு செழிப்பா இருக்கிறத பார்த்து சரி நமக்கு போனா நம்ம பசி அங்கு தீர்த்து கொள்ளலாம் என்று ஆண்டவர் அங்கே கனி ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். நேர அந்த மரத்தை நோக்கி அவர் டிராவல் பண்றார். அத்திப்பழ காலமா இராதபடியால் அது வந்து அந்த சீசன் கிடையாதுங்க, சீசன் இல்ல. ஆனாலும் அவர் அதனிடத்துக்கு வந்த போது அதிலே இலைகளை அன்றி வேறொன்றும் காணவில்லை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த அத்தி மரத்துல தப்புக்கனின்னு இருக்குமா, சில இது சில இது பறிச்சு போட்டாலுமே அந்த வரிச்சும் பொழுது எங்கேயாவது ஒரு ரெண்டு அது தொங்கிக்கிட்டு இருக்குமா. அது அந்த சீசன் மட்டும் இல்லை, அத்தி மரத்தை பொறுத்த அளவுல தப்புக்கனி என்று அதை அழைக்கிறார்கள். அது எந்த நேரத்துல போய் பார்த்தாலும் எங்கேயாவது ஒரு மூலை முடுக்குல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு உயரமான ஒரு இடத்துல ஏதோ ஒரு பழம் தொங்கிக்கிட்டு இருக்கும், அதை பறிச்சு சாப்பிடலாம், பசி அடக்கிக் கொள்ளலாம் என்று வந்த பொழுது அதில் கனி இல்லை என்று கண்ட பொழுது ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவுது என்றார். அடுத்து வசனம் சொல்லுது உடனே அத்தி மரம் பட்டு போயிற்று. உடனே அப்படிதான் வேதம் இங்க நமக்கு சொல்லுகிறது. இத சீஷர்கள் கவனித்துக் கொண்டே இருந்தார்கள். சீஷர்கள் அதை கண்டு இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிட்டு என்று சொல்லி
ஆச்சரியப்பட்டார்கள். மத்தேயு 27:17-20, மார்க்கு 11:11-14 வசனங்கள் எல்லாம் அதை நமக்கு சொல்லுகிறது. அப்ப இயேசு அதே மாதிரி தான் நம்மை ஒரு நல்ல விருட்சங்களாக அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நம்மிடத்துல நாம் தப்பாமல் கனி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு விரும்புகிறார். நம்மிடத்துல ஆண்டவர் கனியை தேடும் பொழுது கட்டாயம் அதில் கனி இருக்க வேண்டும். அவர் ஏதோ ஒன்றை நம்மிடத்துல வந்து தேடுவார். ஏதோ ஒரு சுவாபம், ஏதோ ஒரு குணம், நம்ம ஏதாவது பயன்படுத்துவதற்கு, நம்மை உபயோகிப்பதற்கு ஆண்டவர் ஏதாவது ஒன்றை நம்மளே தேடும் பொழுது கனி இல்லை என்றால் எந்த எக்ஸ்கியூசஸ் நம்ம சொல்ல முடியாதுங்க. சாக்கு போக்கு நாம் சொல்ல இயலாது, சொல்லக்கூடாது. ஆண்டவரே இதோ இருக்கிறது என் கனி, இதோ என்று நாம் சொல்ல வேண்டும். அதற்கேற்ற ஆயத்தம், அதற்கேற்றதான தகுதி நம்மிலே நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். எப்பவும் இரவோ பகலோ காலையோ மாலையோ மத்தியானமோ சாயங்காலமோ எனி டைம் ஆண்டவர் நம்மிடத்தில் வரும் பொழுது நாம் ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமாக, எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமாக, கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாக, தேவனுக்கு பிரியமான பாத்திரமாக, எந்த நற்கிரியை செய்கிறதற்கு ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமாக நம்முடைய பாத்திரம் காணப்பட வேண்டும். நம்மிடத்துல கனி காணப்பட வேண்டும். ஆண்டவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நிச்சயமாக ஒன்றை அறிந்து கொள்ளுங்க, நீங்க ஆண்டவர் எதிர்பார்க்கும் பொழுது, ஆண்டவர் நம்மளை தேடி வரும் பொழுது நம்மிடத்துல ஒரு கொஞ்சம் ஒரு கனி கூட ஒரு பழமாவது இல்லைன்னு சொன்னா அது ரொம்ப ரொம்ப வேதனைக்குரியது. ஆண்டவர் உடனே அதை சபித்தார், அது உடனே பட்டு போயிட்டு, அது மாதிரி இனி ஒருத்தனும் ஒரு காலம் அந்த அந்த மரம் யூஸ்லெஸ், அது பிரயோஜனமற்றதாக. பாருங்க, ஆண்டவருக்கு கனி இல்லை என்றால் அது அது ஒவ்வொருத்தருக்கும் கனி இல்லாத ஒன்றாக சபிக்கப்பட்டதா. அவன் சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும்ன்றது மாதிரி அந்த கனி இல்லாத பொழுது பாருங்க, கனி கொடுக்க இயலாத ஒரு தன்மை வரும் பொழுது அது சாபத்துக்கு உட்பட்டதாக. துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கிறது, நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. ஆகவே பாருங்க, நிச்சயமாக நாம் கனி ஆண்டவருக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இதுக்கு சாக்கு போக்கு எக்ஸ்கியூசஸ் எதுவுமே கிடையாது. அதை ஞாபகத்துக்கு வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் எப்ப நம்மளை தேடி வந்தாலும் ஒரு அன்பு, ஒரு பாசம், ஒரு சந்தோஷம், ஒரு மகிமை, ஒரு இச்சையடக்கம், ஒரு தயவு, ஒரு நீடிய சாந்தம், ஒரு பொறுமை நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சரி, இப்ப பாருங்க, இந்த இந்த சுவைகள், அறுசுவை என்று நமக்கு நம்ம சொல்றோம். அறுசுவை உணவு அப்படின்றது நம்முடைய எல்லாருக்கும் அது பொதுவானது. உலகத்தில் உள்ள எல்லாரும் அதை அதை ஃபாலோ பண்ணாங்க. இப்போ அமெரிக்காவிலும் நீங்க அவங்க சாப்பாட்டை எடுத்தாலும் இந்த அறுசுவை எப்படியாவது ஒரு விதத்தில் அவங்க வச்சிருக்கிறாங்க. எல்லாமே இனிப்பாங்க இருக்கணும்னு நீங்க சொல்ல முடியாது. அறுசுவை, இந்த அறுசுவை என்னன்றது முதலாவதாக இனிப்பு, புளிப்பு, காரம், உவர்ப்பு, துவர்ப்பு, கசப்பு. மன்னிக்கணும், எக்ஸ்கியூஸ் மீ, இவைகள் எல்லாம் இணைந்ததுதான் சுவை. இதெல்லாம் ஒரு ஒரு ப்ரொபோஷனா இதை சேர்க்கணும். எங்க வீட்டில் எங்க அம்மா அந்த காலத்துல இந்த அம்மி கல்ல துவையல் அரைப்பாங்க. அந்த துவையல் அரைக்கும் பொழுது இதெல்லாம் வைப்பாங்க, ஒரு வெள்ளத்துண்டு வைப்பாங்க. நான் கேட்பேன், ஏமா இந்த இந்த துவையலை போய் வெள்ளத்தை வேற வைக்கிறீங்களம்மா அப்படின்னு. அப்ப அவங்க சொல்லுவாங்க, அதுவும் அதுதான் இப்ப அந்த அரிசுவை, இதெல்லாம் கலந்தது தான் துவையல். அப்ப அம்மா கரெக்டா எல்லாம் அரிச்சு எல்லாத்தையும் அவங்க அதை முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதனுடைய சுவையே தனி. ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஆகவே இதெல்லாம் தான் இந்த சுவைகள் ஆறு வகையாக இவைகள் இருந்தாலும் நாம் நாம் உண்கிற உணவில ஒருவேளை இது 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 ஒருவேளை ஒரு சம விகிதத்துல இருக்கணும். ஆனா எல்லாத்துலயும் இந்த ஆறு ஒருங்கே இருக்கும்னு நாம் ஒருவேளை நாம நினைக்க ஒருவேளை நாம இருக்கும்னு நினைக்காம இருக்கலாம். அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட சுவைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விகிதாச்சாரத்திலே கலந்திருக்கும் பொழுதுதான் ஒன்று மாத்திரம் இருந்தால் அது அது நம்ம உடம்புக்கு ஒவ்வாது.
நம்ம உடம்புக்கு அது வந்து ஏற்காது. அப்ப இதெல்லாம் ஒரு ஒரு ரேஷியோல அது கலந்திருக்கும் பொழுதுதான் அந்த சுவையும் தரமும் மாறுபடுகிறத, வித்தியாசமாகிறத நாம காண முடியும். அதே போலதான் கனி கொடுக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கை. நல்லா கவனிங்க, ஆவியின் கனியாகி இந்த 9 அம்சங்களும் சூழ்நிலைக்கேற்ப தேவைகளுக்கு ஏற்ப விதவிதமான விகிதாச்சாரங்களிலே ஒருங்கே வெளிப்படும் பொழுது அங்கதாங்க தேவனுடைய மகிமை, சுவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது நமக்கு வெளிப்படுகிறது. அதுதான் நல்ல கனி தரக்கூடிய மரம், நல்ல நல்ல கனி தரும் வாழ்க்கையாக அமைகிறது என்கிறதை நாம் மறந்து போகக்கூடாது. இதனை தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு இதை நமக்கு சொல்லும் பொழுது, அவர் 2 பேதுரு 1:5-7 நான் வாசிக்கிறேன். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் பாருங்க, உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட ஈச்சி அடக்கத்தையும், ஈச்சி அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி, அதை ஆட் பண்ணி, இதெல்லாம் வச்சு கடைசியா எதை அதிகமா ஆட் பண்ண சொல்றார், கடைசியா இறுதியாய் அன்பையும் கூட்டி வழங்குங்கள், கொடுங்கள், அதிலே தரித்திருங்கள் என்கிறதை நமக்கு வலியுறுத்துகிறார். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால், பாருங்க இந்த எல்லாத்திலையும் நமக்கு ஒரு பெருக்கம் உண்டாக வேண்டும். இவைகள் உண்டாயிருந்து, முதல் இவைகள் நமக்கு இருக்கணும், இருந்தாதான் அது பெருகும். பெருகுவதற்கான முயற்சிகளை நம்ம பார்க்க முடியும். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நலகம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. மிக தெளிவாக எழுதுகிறதா, இவைகள் எல்லாம் இல்லைன்னா நமக்கு கனி இல்லை என்று அர்த்தம். நாம் கனி தரக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமானால் இந்த அம்சங்கள் எல்லாம், இந்த குணங்கள் எல்லாம், இந்த மனநிலைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கனி தரும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் 1 மேற்பட்ட ஆவியின் கனி அம்சங்களில் ஒவ்வொன்றாக நாம் பெருகும் பொழுது எந்த அளவில் நாம் அவற்றில் பெருகுகிறோமோ அந்த அளவுக்கு அது பூரண சுவையுள்ள கனிதரும் வாழ்க்கையாக மாறும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கனிதரும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லை என்றால் அது வாழ்க்கை அல்ல, அது வீழ்ச்சி. அங்க ஒன்றும் ஆண்டவருடைய நற்பண்புகளை, கிறிஸ்துவின் சாயல நாம் அங்கே காண முடியாது, கிறிஸ்துவின் சிந்தையை நாம் அதிலே காணவே முடியாது. ஆகவே இப்படியாக நாம் இன்னும் பல அம்சங்களிலே கனிதரும் நிலையிலே நாம் முன்னேற வேண்டும். இல்லை என்றால், இந்த கனிகள் எல்லாம் நம்மிடத்துல இல்லை என்றால், நாம் ரட்சிக்கப்பட்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்டதையும் அதன் நோக்கத்தையும் மறந்து ஒரு சராசரி பேர் கிறிஸ்தவனாகத்தான் நான் வாழ முடியும். ஏதோ கோயிலுக்கு போறேன், ஏதோ காணிக்க கொடுக்கறேன், ஏதோ ஜெபம் பண்றேன், ஏதோ வாழ்றேன். ஆனா ஆண்டவர் நம்மிடத்துல வந்து நமக்கு ஒரு பலனை கொடுக்கிற வேலையில நம்மிடத்துல ஒண்ணுமே இல்லை, நத்திங்னு அவர் சொல்லிடுவார். நம் பட்ட பாடுகள் எல்லாம் வீணாய் போனதாகவே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். காரணம், கர்த்தர் கனியில தான் பிரியமா இருக்கிறார், மற்ற எவைகளிலே அவர் பிரியமில்லை. அது ஆண்டவர் பிரியமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப மறுபடியும் பாருங்க, இந்த காரியத்தை 2 பேதுரு 1:9 ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்ல, இவைகள் இல்லாதவன் எவனோ. இப்ப நான் சொல்லப்பட்ட முந்தி இந்த நான் இவ்வளவு நேரம் சொல்லி கொண்டு வந்த இந்த காரியங்கள் எல்லாம் இல்லாதவன் எவனோ, அவன் முன் செய்த பாவங்கள் அற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து, ரட்சிக்கப்பட்டதை மறந்து, ஆண்டவருடைய பிள்ளையாக அவன் தன் வாழ்க்கையை துவக்கினதை மறந்து, பின்னான அந்த நல்ல அனுபவங்களை, கிறிஸ்துவுக்குள் அவன் பெற்ற மேலான உன்னதமான அந்த அனுபவங்களை மறந்து கண் சொருகி போன குருடனாயிருக்கிறான்.
இது எதை காட்டுதுன்னா, நீ கிறிஸ்துவை அறிந்தால் கிறிஸ்துவில் வளர வேண்டும். நாம் வளரும்படிக்கு புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் கிறிஸ்துவ, ஒரு குழந்தை வளரலைன்னா அந்த தாயினுடைய வேதனை எவ்வளவா இருக்கும் தெரியுமா? வளர்ச்சியை நம்ம எதிர்பார்க்கிறோம். பிறந்த குழந்தை அது நிக்கணும், நடக்கணும், உட்காரணும், ஓடணும், பாடணும், அது நல்லா சாப்பிடணும், அது அது வளர்ச்சி அடையணும் என்கிறதுல ஒரு தாய் ஒரு குடும்பம் கருத்துள்ளதா இருக்கிறது. அதே மாதிரிதான் கிறிஸ்துவில் நான் வளருவேன், கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷர் ஆகும் வரைக்கும். வளர்ச்சி என்கிறது நமக்கு கிறிஸ்தவ வளர்ச்சி என்கிறது நான் சாகர வரைக்கும், கற்றுக்கொள்கிறது என்கிறது நான் சாகர வரைக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் நான் நிலைத்திருக்கிறேன் என்கிறது நேற்றோடு இன்றையோடு முடிந்து விடுகிற கதை கிடையாதுங்க. நம்முடைய வாழ்க்கையின் இறுதி கட்டம் வரையும் பவுல் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடின, ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அவருடைய அந்திய காலத்தில் அவருடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்துல இன்னும் கொஞ்ச நாள் அவர் தலையை வெட்ட போறாங்க. அந்த இடத்துல அவர் சொல்றாரு, நான் இதுவரைக்கும் நான் வளர்ந்து வந்துட்டேங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். காரணம், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். கிறிஸ்துவை நான் அறிந்திருக்கிறதுனாலே அவரில் நான் வளர்கிறேன், அவருடைய கிருபையில் வளர்கிறேன், அவருடைய சத்தியத்தில் வளர்கிறேன், அவருடைய பரிசுத்தத்தில் வளர்கிறேன், அவருடைய நீதியில் நான் வளர்கிறேன், அவருடைய சாயலில் வளர்கிறேன், அவருடைய மகிமையில் நான் வளர்கிறேன், அவருடைய அனைத்து சுவாபங்களிலும் அனைத்து குணங்களிலும் நான் வளர்கிறேன் என்பது தாங்க ஒரு ஆசீர்வாதமான ஒரு செய்தி. நான் வளரணும், பிறரும் வளரணும், என்னை சார்ந்தவர்கள், என் சபை மக்கள், என் விசுவாச வீட்டார், என் சபையின் மூப்பர்கள், என் புருஷ எங்க சபையின் புருஷர்கள், எங்க வாலிபர்கள், எங்கள் குழந்தைகள், எங்கள் சிறியவர்கள் அனைவரும் ஒரே சீராய் வளர்வதற்கு ஆவின் கனி நமக்கு எல்லா விதத்துல உதவி செய்கிறது. சரி, இந்த நிலைமை மாறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தாவீது ஒரு இடத்துல சொல்றாரு, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. இந்த வளர்ச்சிக்கு நமக்கு சப்போர்ட்டாக நமக்கு உறுதுணையாக இருக்கிறது ஒரு காரியம் தான், அதை மறந்துடாதீங்க. தாவீது சொல்றார், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இல்லை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா, ஆமென். நாம செய்யறதெல்லாம் வாய்க்கும். யார் செய்யறது வாய்க்கும்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு சொல்றார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அந்த ஆப்ஷன் முதல்ல அவர் நமக்கு தந்துறார், நீங்க என்னில் நிலைத்திருங்க, நான் உங்களிலே நிலைத்திருப்பேன். அப்ப அந்த நிலைத்திருத்தலில் அந்த இனிஷியேட்டிவ் நாம தான் எடுக்கணும், நாம தான் போகணும், நாம தான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகணும், நாம தான் வேதத்தை தூக்கணும், நாம தான் கர்த்தரை தேடணும், நாம தான் அவர்கிட்ட அவரை நோக்கி பார்க்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் முந்தைய நம்மிடத்தில் அன்பு இருந்தார், அது ஒரு கேட்டகரி. ஆனால் வளர்ச்சிக்கு ஏதுவாக வேண்டுமானால் நாம் அவரை தேட வேண்டும். ஒரு குழந்தையா இருக்கிற வரைக்கும் அம்மா பால் கொடுப்பா, அம்மா வளருவா. ஆனால் அவன் புருஷனான பொழுதோ, குழந்தை கேட்டவர்களை ஒழித்து விட்டேன், நான் குழந்தையை போல ஒரு காலத்துல குழந்தை போல சிந்தித்தேன், யோசித்தேன், செய்தேன். நான் புருஷனான போதோ குழந்தை கேட்டவர்களை நான் ஒழித்து விட்டேன். அந்த புருஷனாகும் நிலைமையை வரும் பொழுது நாம் உழைக்க வேண்டும், நாம் தேட வேண்டும், நாம் பிரயாசப்பட வேண்டும், நாம் சம்பாதிக்க வேண்டும், நமக்குரிய காரியத்தை நம்ம பார்க்க வேண்டும். அதுதான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அததான் கர்த்தர் நம்ம இடத்துல அவர் எதிர்பார்க்கிறார். பாருங்க, பவுல் சொல்கிறார் ஒரு இடத்துல, தீத்து 3:16 பாருங்க, அதை நான் வாசித்து முடிக்கிறேன். நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நீக்குவதற்கு ஏதுவாக நற்கிரிகளை செய்ய பழகட்டும். நீதியின் வசனத்தில் ஒரு பழக்கம் நமக்கு வேண்டும். ஆசாருடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தருடைய தூதன். நம்முடைய வாயில தேவனுடைய வார்த்தைகள் இருக்க வேண்டும். வார்த்தை தான் வளர்ச்சிக்கு வித்திடக்கூடியது. பாருங்க, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் அப்படின்னா பாவம் செய்வதை பழக்கமாக கொள்ள மாட்டான். காரணம், கர்த்தருடைய தேவனுடைய வித்து. அந்த வித்து என்கிறது விதை, விதை என்கிறது வசனம், அவனுக்குள் நிலைத்திருக்கிறது. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டானவனாயிருக்கிறான். காரணம், பிசாசின் வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. நமக்குள்ள எந்த வித்து இருக்கு? எது நமக்குள்ள இருக்கோ அதான் வெளியே வரும்.
எங்க அம்மா சொல்வா, சட்டியில இருந்தா தாண்டா அகப்பையில வரும். சும்மா வெறும் சட்டியை போட்டு போட்டு நீ எனக்கு தோண்டி தோண்டி பார்த்தா ஒண்ணும் வராது. அங்க என்ன இருக்கோ அதுதான் வரும். சோறு இருந்தா சோறு வரும், சாம்பார் இருந்தா சாம்பார் வரும், ரசம் இருந்தா ரசம் வரும். அதுக்குள்ள என்ன இருக்கு ஆண்டவர் அதை அவர் அறிய விரும்புகிறார். தேவனுடைய வித்து எனக்குள்ள இருக்கா, சாத்தானுடைய வித்து எனக்குள்ள இருக்கா? தேவனுடைய வித்து எனக்கு இருந்தால் அவரை போல நான் வளருவேன். சாத்தானுடைய வித்து மாம்சத்தின் செயல்கள் மாம்சத்தின் கிரியைகள் இருக்கும் என்றால் அது மாதிரிதான் நான் வளருவேன். புரியுதா? ஆண்டவர் கிறிஸ்துவ ஆண்டவரே உடைய வசனம், அதன் மேல் எனக்கு ஒரு தாகம். பாருங்க அப்புறம் சொல்றார், ஆவின் கனி, எபேசியர் 5:9, ஆவின் கனி. அதாவது கனிகள் நீங்க இடத்துல நான் பார்க்கல, எல்லாமே கனி 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 என்றுதான் இருக்கிறது. அதுக்குள்ளதான் நிறைய சுளைகள் மாதிரி நிறைய இருக்கிறது, நிறைய கிளைகள் அதுல இருக்கிற மாதிரி. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். ஆண்டவர் கிறிஸ்துவே, ஆகவே அவருடைய வேதத்தில் நாம் பிரியமாயிருந்து இயேசுவில் நிலைத்திருந்து நாம் நம்முடைய கனிதரும் வாழ்க்கை நமது சகல நற்குணத்திலும் நம்முடைய சகல நற்கிரியிலும் வெளிப்படுவதற்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாரா? ஆண்டவர் கிறிஸ்துவே, மறந்துடாதீங்க, கனின்றது அன்னதினம். ஆண்டவர் அன்னதினமும் நான் அவருள் அவரில் வளர வேண்டும். நான் முதலாவது அவருக்கென்று கனி கொடுக்க வேண்டும். நான் அவருக்கு ஏற்ற கனிகளை கொடுத்தால் அது பிறருக்கேற்ற கனிகளை தரக்கூடிய லெவலுக்கு என்னை உருவாக்கும். ஆண்டவருக்கு சோதரி, இந்த ஆவின் கனியை கொஞ்ச நாள நம்ம கொஞ்சம் நான் ஒரு ட்ரையல் பேசிஸ்ல எடுக்கிறேன். நீங்க எவ்வளவு தூரம் ரெஸ்பான்ஸ் பண்ண போறீங்கன்றத நான் பார்க்க விரும்புகிறேன். நீங்க ஏன்னா நான் ஏன் இதை டெய்லி எடுக்கலான்னு பார்த்தேன்னா, வீட்டில் அநேகர் சும்மா இருக்கிறாங்க. சும்மா இருந்து ஏதாவது தேவையில்லாத காரியத்தில் மாட்டிக்கிட்டு வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு அடியும் உதையும் வாங்கிட்டு பைக்கை பறி கொடுத்துட்டு ஃபைனை கேட்டுக்கிட்டு எதுக்கு இந்த வேலை? நீங்கள் வீட்டில் உட்காருங்க. கத்தர் உங்களுக்கு ஒரு ஒரு குவாரண்டைன் பீரியடு கொடுத்துருக்கிறார் நினைங்க. 40 நாள் நோவா வேலைக்குள்ளே இருந்தாராம். யோசிச்சு பாருங்களேன், ஆடு மாடு முருகு எல்லாத்தோட, சுத்தம் உள்ளது சுத்தம் இல்லாதது, தான் குடும்பத்தோட 40 நாள் இருங்க நீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மோசே 40 நாள் தெய்வ சமூகத்தில் இருந்தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதில் உட்கார பொழுது ஆண்டவரை அறிந்து கொள்ளுங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அன்னைக்கு நான் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசும்போது, பாஸ்டர் இந்த 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 குவாரண்டைன் பீரியட்ல அவருக்கு எங்கேயும் போக முடியல, வேலைக்கு போக முடியல, ஊழியம் செய்ய முடியல. சொன்னார், பாஸ்டர் நான் ஒரு காரியம் டிசைட் பண்ணிருக்கேன், பைபிள் முழுசும் நான் படிக்க போறேன்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வேதம் முழுசையும் பாஸ்டர் இப்ப கிட்டத்தட்ட பாதிக்கு மேல வந்துட்டேன், ஒரு பிட்டு விட நம்ம படிக்க போறேன் பாஸ்டர்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பாருங்க தன்னுடைய நேரத்தை எப்படி செலவழிக்கிறாங்க. சரி, ஒரு நல்ல பீரியட், இப்பதான் வேலை 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 வேலை, குடும்பம் குடும்பம், பிள்ளை குட்டி, அது இது, பணம் காசு அப்படின்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்த எனக்கு ஆண்டவர் இப்ப பாருங்க அவருடைய சமூகத்தில் நான் அமர்ந்து காத்திருந்து வேதத்தை நான் தியானிக்க கற்றுக்கொள்ள எனக்கு இந்த பீரியடை நான் பயன்படுத்துவேன். அதை நீங்க சரிவர பயன்படுத்துங்க. அருமையான சகோதரி, அருமையான தாய்மார்களே, வேற எதுலையும் உங்க கவனத்தை செலுத்தாதீங்க. கத்தர் உங்களோடு பேச டைம் செலவிடுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்க போனை உங்க போனை அந்த அந்த போன்ல உட்கார்ந்து கேளுங்க. சும்மா வாழ்நாள் முழுவதும் பிக்கல் பிடுங்கல தானே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். பாரு எனக்கும் அப்புறம் கண்டினியூஸா எனக்கு வேற லாட் ஆஃப் டென்ஷன். நாங்கள் இந்தியாவில் இருந்த பொழுது நான் இங்க வந்த பொழுது கொஞ்சம் ஒரு ஃப்ரீனஸ் நான் உணர்றேன். நான் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வேலை வழிக்கு சுரேந்தர் குடும்பம் எனக்கு வேலை வழிக்கு சாப்பாடு விதவிதமா செஞ்சு கொடுக்குதுங்க. பிள்ளைங்க ஒரு தகப்பன மாதிரி என்ன ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாங்க. வெரி 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 தேங்க்ஃபுல். ஏன் சண்டே நான் போக முடியல, கொஞ்சம் தூரம் அங்கே அங்கேயும் வயசானவங்க வர்றது டிராவல் பண்ணதும் கடினமாக இருக்கு. அதனால எனக்கு அங்கே இருக்க ரொம்ப ஆசை, ஆனாலும் தவிர்க்க முடியாதனால இங்கே இருக்கிற இங்கே இருந்தாலும் அவங்க என்னை ரொம்ப ரொம்ப அருமையாக என்னை கவனித்துக் கொள்கிறாங்க. வெரி 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 தேங்க்ஃபுல். வசந்த் அம்மாவுக்கும் சுரேஷுக்கும் அவங்க குடும்பத்தில் இருக்க யாவருக்கும் நான் ரொம்ப வெறி நான் ரொம்ப கடமைப்பட்டவன், ரொம்ப நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நல்ல நேரத்தெல்லாம் ஆசீர்வாதமாக நம்ம பயன்படுத்துவோம். வேதத்தை அதிகமாக தியானம் பண்ணுவோம். நம்ம ஒரு வளர்ச்சிக்கு நேராக கர்த்தர் நம்மை நடத்தி செல்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த விதமாக கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதில் நிலைத்திருந்தால் நம்முடைய கனிதரும் வாழ்க்கை நம்முடைய சகல நற்குணத்திலும் சகல நற்கிரிகளும் வெளிப்பட ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார் என்பதில் எந்த விதமான கருத்து வேறுபாடுகள் கிடையாது. பாருங்க நாம தியானிக்க போகிற பகுதியில் என்னன்னா, கனியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. பாருங்க அந்த கனியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையில் அதுல அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடி பொறுமை தயவு நற்குண விசுவாசம் சாந்தம் இச்சி அடக்கம்
இந்த ஆவிக்குரிய இந்த கனியே இந்த கனிக்குள்ள இருக்கிற இந்த தன்மைகளில் ஒவ்வொன்றாக நான் முதல்ல அன்புல இருந்து ஆரம்பிக்கிறேன். அன்பு, சந்தோஷம், சமாதானம் அப்படி ஒண்ணு ஒன்னா வரிசையாக நாம் கற்றுக்கொள்ள கற்ற உதவி செய்வராக. இட்ஸ் ஒரு நல்ல பைபிள் ஸ்டடி, நிச்சயமாக உங்களுக்கு உதவியா இருக்கு, எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. ஞாபகம் வச்சுங்க, உங்களுக்கு என்ன பிரசங்கம் பண்ணணும் அது எனக்கு, நான் உங்க கையை பின்னா எனக்கு நாலு வரல என்ன நான் பாக்குறேன்னா, எனக்கு நான் அனுபவிக்கிறத நான் ருசி பார்த்தத நான் உங்களுக்கு சொல்றேன். அதுதான், அது எதுவா இருந்தாலும் அதை சாந்தமுள்ள மனசோட ஏற்றுக்கொள்ளுங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு டெய்லி காலையில் 7 மணிக்கு நீங்க எதிர்பாருங்க, நான் 7 மணிக்கு இத ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ஷெட்யூல் பண்ணி நான் உங்களுக்கு அத அந்த யூடியூப்ல போடுறேன். யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ உங்களுக்கு இந்த மெசேஜஸ் எல்லாம் வரும். யார் யாருடைய மெசேஜ் எல்லாம் நான் கேட்டப்ப எல்லாம் உட்கார்ந்துட்டு வேற வேலை வெட்டி இல்லை, ஆனா வெளியும் போக முடியாது, அதனால உட்காந்து எல்லாரும் அன்னைக்கு டிவி முன்னால உட்காந்துட்டு மற்ற ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு தேவனுடைய வார்த்தையை கேளுங்க. ஆண்டவர் தம்முடைய வசனத்தினால் நம்மை நிரப்புவாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வசனம்தான் நம்மை இன்னாரண்டு காட்டும், வசனம்தான் கிறிஸ்துவை இன்னாரண்டு நமக்கு காட்டும். வசனத்தின் வெளிச்சத்துல நம்முடைய வாழ்க்கையை நம்ம வைத்துக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் நிச்சயம் உதவி செய்வார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷமா இருங்க, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. நிச்சயம் காலங்கள், சூழ்நிலைகள் மாறும். கர்த்தர் நாம் எல்லாரும் ஒன்று கூடி வர நாம் தேவனை ஆராதிக்க ஆண்டவர் உதவி செய்வார். தடைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி போடுவார். ஒரு சுவீட்சத்தை, ஒரு சுக வாழ்வு சீக்கிரத்தில் நமக்கு துளிர்க்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பெரிய ஜெபம் என்ன, இந்த வியாதி யாரையும் பற்றக்கூடாது, ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் விசேஷமாக அவர் பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஜெபம். கர்த்தர் அதை கேட்ட கிரியிலே நம்மை நடத்துவாராக. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக, உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக, குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. மனைவி அதிகமாக நேசிங்க, கணவர் அதிகமாக நேசிங்க, பிள்ளைகள் அதிகமாக நேசிங்க, ஒன்னா உட்காருங்க, நல்லா சமைச்சு சாப்பிடுங்க, இருக்கிறதுல சந்தோஷமாக மன நிறைவாக இருங்க. கர்த்தர் நிச்சயம் நம்முடைய தேவைகளெல்லாம் சந்திப்பார். கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆச்சரியமா எப்போதுமாய் நடத்துவார். ஒரு ஜெபம் ஒண்ணுமா, நல்ல பிதாவே இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவர் இந்த வேத பாடத்துக்கு முன்னுரையாக ஆவியின் கனியை குறித்த சில சத்தியத்தை நாங்கள் கேட்க நீங்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நீங்க எங்கிட்ட வரும் பொழுது நீங்க வேற எதையும் தேடுறது இல்ல. இவன்ட பணம் இருக்கா, வீடு இருக்கா, சொத்து இருக்கா, சுகம் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, அதை எதையும் நீங்க எங்களை தேடி வரல. எங்கிட்ட நல்ல சுவாபம் இருக்கா, நல்ல கனி இருக்கா, நல்ல குணம் இருக்கா, நல்ல விதமான பண்புகள், கிறிஸ்தவ பண்புகள். நான் இவ்வளவு நாள் இந்த வேதத்திலிருந்து கத்துக் கொடுத்தேன், அந்த வேதத்தை அவங்க கை கொள்றாங்களா, அந்த உபதேசத்துக்கு அவங்க கீழ்ப்படிந்து நடக்கிறாங்களா, இதைத்தான் பார்க்க நீங்க இங்க வர்றீங்க. ஆண்டவரே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீங்க. ஆண்டவரே, நாங்கள் உங்களை தேட, வசனத்தை தேட, சத்தியத்தை தேட ஆண்டவரே அதிகமாக எங்களுக்கு கிருபை தந்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களை நாங்கள் சபையாக ஆண்டவரே தினந்தோறும் அதிகாலையில் நாங்கள் காலையில் 7 மணிக்கு நாங்கள் எல்லாரும் உட்கார்ந்து இந்த வார்த்தைகளை கேட்க, ஒருவேளை எங்களுக்கு அந்த டைமில் கேட்க முடியாட்டாலும் ஏதாவது ஒரு இடத்துல ஆண்டவரே தனியாக உட்கார்ந்து பாஸ்டர் எங்களுக்கு என்ன சொல்கிறாரு, கர்த்தர் எங்கள் மேய்ப்பர் மூலமாக என்ன சத்தியத்தை ஆண்டவர் இன்றைக்கு எங்களுக்கு சொல்கிறார் என்கிறதை நாங்கள் கேட்டு அதை நாங்கள் கை கொள்ள அபியாசிக்க, கர்த்தாவே எங்களை ஞானவான்களாக, சுத்தவான்களாக, நீதிமான்களாக, தேவனுக்கு பிரியமானவர்களாக, உண்மை உள்ளவர்களாக, ஒழுக்கம் உள்ளவர்களாக, கர்த்தாவே நாங்கள் எங்களை காத்துக்கொள்ள நீர் கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். இந்த ஆவியின் கனி வருகிற நாட்களிலே ஒன்றன் பின் ஒன்றாக கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உடைய கிருபை எங்களோடு கொடுப்பதாக, உடைய பிள்ளைகளை பாதுகாத்து நடத்தும். இயேசுவின் நாமத்திலும் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. சொல்லுவோமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாவே. ஆமேன், ஆமேன். இப்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாக தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும், சந்தோஷமும், சமாதானமும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன். தேங்க்யூ.